ரூபாய் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மாவட்ட கவுன்சிலர் மீது வழக்கை தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதே உள்ளாட்சி பிரதிநிதிகள் மிரட்டிக் கொண்டிருக்கின்றார், ஏதாவது தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தொழிலே இடர்பாடு ஏற்படுத்துவது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது, ஜாமீன் வர முடியாத வழக்குகளை பதிவு செய்வது, இதன் மூலமாக மிரட்டி இன்னைக்கு ஆள் சேர்க்கின்ற நிலையிலே செந்தில் பாலாஜி இருக்கின்றார். நேரடியாக அரசியல் களத்தில் சந்திக்க முடியாத திராணியற்ற கட்சி திமுக கட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நேர்மையான முறையில் நாங்கள் ஆட்சி செய்தோம், அனைவருக்கும் ஜனநாயக முறைப்படி மதிப்பளித்தோம். எதிர்கட்சியாலும் சரி ஆளுகட்சியாக இருந்தாலும் சரி பாகுபாடு இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டோம். ஆனால் இன்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்பொழுது இருக்கின்ற மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டத்திலே அடாவடித்தனமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள், நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அது தலைமை கழகம் இன்றைக்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றது, அதற்கு விரைவிலே சரியான முடிவு எட்டப்படும். மேல்முறையீடு செய்ய தலைமை கழகம் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுகள் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஒருங்கிணைப்பாளர்களும் சேர்ந்து 1ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த சூழ்நிலையிலே என்ன முடிவு செய்வோம் என்பதை பின்னர் நாங்கள் அறிவிக்கின்றோம். மேல்முறையீடு நிச்சயமாக செய்வோம். அம்மா வாழ்ந்த இல்லம் ஒரு கோயிலாக நான் கருதுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு பார்வையிடுவதற்காக அதை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பு அளித்திருக்கின்றது. அந்த தீர்ப்பு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது, வேதனையை உண்டாக்கின்றது. நிச்சயமாக அம்மா வாழ்ந்த கோயிலை நிச்சயமாக மீட்டெடுப்போம். மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கை நானும் ஒருங்கிணைப்பாளரும் எடுப்போம். எங்கே குற்றச்சாட்டு சொன்னார், யார்கிட்ட சொன்னார், அதெல்லாம் இல்லாது. நீங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள் விறுவிறுப்பான செய்தி சொல்கிறீங்க. அதாவது ஒரு ஜனநாயக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி. எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். சில கருத்துக்கள் ஏற்பட இருக்கும், சில கருத்துக்கள் மறுக்கப்படும். இது உட்கட்சியில் இருக்கின்ற சம்பவங்கள். ஒரு கட்சி ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்று சொன்னால் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்க தெரிய வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்படுற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக கட்சி போல வாரிசு கட்சி கிடையாது. எங்கள் அனைவருக்கும் பிரதித்துவம் அளிக்கப்படுகிறது, அனைவருக்கும் ஜனநாயக முறையில் பேச்சுரிமை வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மழை பெய்துட்டா இருக்குது. இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வெள்ள பாதிப்பு குறித்து வெள்ள அறிக்கைக்கு எவ்வளவு நிதி தேவை என்று மத்திய அரசிடம் கோரப்படுகிறது. இப்பொழுது 2-3 நாட்களாக தொடர்ந்து கனமழை, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு வெள்ள சேதத்தை கணக்கிடுவார்கள், அதையும் சேர்த்து எவ்வளவு நிதி தேவை என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசு கோருகிறதோ அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நானும் ஒருங்கிணைப்பாலும் மத்திய அரசு வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேத உரங்களை கணக்கிட்டு இந்த அரசு கொடுக்கின்ற தொகையை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்போம், கடிதம் எழுதுவோம், வலியுறுத்தி பெற்றுத்தருவதற்குண்டான நடவடிக்கை முயற்சி மேற்கொள்வோம்.